புதுச்சேரியில் தலித் இளைஞரை கொலைபெறி தாக்குதல் நடத்திய முன்னாள் எம்எல்ஏ பாஜக பிரமுகர்களை கைது செய்யாததை கண்டித்தும் ஆதரவாக செயல்படும் அமைச்சர் நமச்சிவாயத்தை கண்டித்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மன்னாடிப்பட்டு தொகுதி கோடத்தூர்ச்சேரி பகுதியைச் சேர்ந்த தலித் இளைஞர் கார்த்திகேயனை கடந்த சில வாரங்களுக்கு முன்பு தேர்தல் முன்விரோதம் காரணமாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள்முருகன் மற்றும் பாஜக பிரமுகர் வீரராகவன் ஆகியோர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இளைஞர் மீது கொலைபெறி தாக்குதல் நடத்திய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள்முருகன் பாஜக பிரமுகர் வீரராகவன் உள்ளிட்ட 15 பேரை கைது செய்ய வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தும் இதுவரை குற்றவாளிகள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்யாமல் வழக்கை மூடி மறைக்கும் வேளையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனைக் கண்டித்தும் உடனடியாக வழக்கு பதிவு செய்து அனைவரையும் கைது செய்ய கோரியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளர் பாபனின் தலைமையில் 100 மேற்பட்டோர் பேரணியாக சென்று எஸ்எஸ்பி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போலீசார் தடுப்புகள் அமைத்து அவர்களை தடுத்து நிறுத்தியதால் தொடர்ந்து சாலையில் அமர்ந்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். பின்னர் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனா்.